ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முள்ளங்கி விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் இருக்கிற ப்ரொசீஜர்ஸை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி நடவு பண்ணுறதுக்காக நம்ம வாழைத்தோட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் இடத்துல வந்து நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முள்ளங்கி ஒரு கிழங்கு வகை பயிருங்கிறதுனால மண் நல்லா லூஸாக பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் அதோடைய முளைப்பு திறனும் நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிற கிழங்கும் நல்லா பெருசாக வளரும். அதனால் இந்த இடத்துல நல்லா மக்குன மாட்டு எருவு கொட்டுட்டு நல்லா மம்முட்டி வச்சு மண்ணை நல்லா லூஸாக கொத்தி விட்டுட்டு இப்போ பாறை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். முள்ளங்கியை பொதுவாக இந்த மாதிரி மேட்டு பாத்தி அமைச்சு அந்த பாத்திக்கு மேலே தான் விதை ஊணுவாங்க. அப்போ தான் முள்ளங்கி நல்லா பெருசாக நமக்கு வளரும். இன்றைக்கி நம்ம ஹைவேஜ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து முள்ளங்கி விதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தான் நாம் இன்றைக்கி நடவு பண்ண போகிறோம். முள்ளங்கி விதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு மிளகலை நாலு பங்காக உடைச்சோம்னா அதில் ஒரு பங்கு அளவுக்கு தான் விதை சைஸ் இருக்கும். இந்த முள்ளங்கி விதை இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு அக்ரோ சென்டரில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். முள்ளங்கியில் பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு கலரில் இருக்குது. ஒன்று சிகப்பு கலர் முள்ளங்கி, இன்னொன்று வந்து வெள்ளை கலர். இன்றைக்கி நம்ம விதைக்கிறது வந்து வெள்ளை கலர் முள்ளங்கி தான். சிகப்பு கலர் முள்ளங்கியோட விதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த வெள்ளை கலர் முள்ளங்கி விதைச்சிட்டு அறுவடை பண்ணினதுக்கு அப்புறம் தான் சிகப்பு கலர் விதைக்கலான் இருக்கிறேன். இந்த முள்ளங்கி நடவு பண்ணுறது நாங்கள் ஒன்றும் வியாபார நோக்கத்துக்காக நடவு பண்ணலைங்க, வீட்டு தேவைக்காக தான் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வியாபார நோக்கத்துக்காக நடவு பண்ணுறதுக்கான அதிக இடம் நம்மக்கிட்ட இல்லைங்க. இருக்கிற கொஞ்சம் விவசாய நிலத்தையும் நாங்கள் மக்காசோளம் தான் பயிரிடுறோம். முள்ளங்கியை பெரும்பாலும் இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைச்சு தான் நடவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த கரைக்கு மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு விதை உழுவுற அளவுக்கு நம்ம நடவு பண்ணிக்கிட்டால் போதும். விதை ஊணுன உடனே அன்னைக்கே நம்ம தண்ணி பாய்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உடனே நம்ம தண்ணி பாய்ச்சிட்டா விதையோட முளைப்பு திறனும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி விதை நடவு பண்ணினாலோ இல்லை நம்ம தோட்டத்தில் புதிய செடிகள் வச்சாலோ உடனே நம்ம தண்ணி பாய்க்கணுங்க. அந்த முதல்ல பாய்க்கிற தண்ணி பேர் உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம எந்த பயிர் பண்ணாலும் தண்ணி ஃபுல்லாக நல்லா தேங்குற அளவுக்கு கட்டணுங்க. தண்ணி ஃபுல்லாக தேங்கினா தான் இந்த கரையெல்லாம் ஊறும். கரைக்கு மேலே தான் நம்ம விதை ஊனிருக்கிறதுனால கரை ஃபுல்லாக ஊறுனா தான் சீக்கிரம் விதை முளைக்கும். நம்மளோட வாழைத்தோட்டத்தில் வீட்டுக்கு தேவையான கொஞ்சமான இடத்துல தாங்க இந்த முள்ளங்கியை நான் நடவு பண்ணியிருக்கேன். இந்த வாழைத்தோட்டத்திலேயே நிறைய காய்கறி செடிகளும் நான் நடவு பண்ணியிருக்கிறேன். முள்ளங்கி நாம் விதை போட்டு தண்ணி பாய்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆச்சு. இப்போ நம்ம தோட்டத்தை போய் பார்க்கும்போது எல்லா விதைகளும் ஓரளவுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ரெண்டு இலை மேலே வர ஆரம்பிச்சிருக்குது. முக்கால்வாசி முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம விதைச்சதுலேருந்து ரெண்டு நாள்லேயே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில விதைகள் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பெரும்பாலும் நம்ம விதைச்சதுலேருந்து ரெண்டு நாள்லேயே எல்லா விதைகளும் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். நம்ம முள்ளங்கி விதை ஊணும் போதே ஒரு குழியில் ரெண்டுலேருந்து மூணு விதை இருக்கிற மாதிரி தான் ஊணணும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா விதைகளும் முளைச்சிருக்குது, ஒரு சில விதைகள் மட்டும் முளைக்காமல் போயிடும். அதனால் நம்ம விதை ஊனும் போதே ஒரு ரெண்டு விதை சேர்த்து போடுறது ரொம்பவே நல்லது. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம நடவு பண்ண எல்லா விதையும் ஒரே டைம்ல முளைக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சில விதைகள் கொஞ்சம் மாத்தி தான் முளைக்கும். நம்ம முள்ளங்கி விதைகள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா செடிகளோட வளர்ச்சி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு சில செடி பார்க்கறதுக்கு நல்லா உயரமா இருக்கு, சில செடிகளுடைய சைஸ் சின்னதா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விதைகள் முளைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனாலதான் நீங்க பார்க்கும்போது இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மற்ற பயிர் கம்பேர் பண்ணும்போது இந்த பயிரில் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. அதனால் புதுசாக யாராவது பயிர் பண்ணுறதுனாலும் இது ரொம்ப ஈஸியாகவே பயிர் பண்ணிடலாம். நம்ம முள்ளங்கி நடவு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக போகுதுங்க. பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடியே தெரியாத அளவுக்கு உள்ளே நிறையா பில்லு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் வேறு வேலைகள் அதிகமாக இருந்ததுனால இந்த முள்ளங்கி செடியை சரியாக பராமரிக்க முடியல, அதனால தான் இவ்வளோ பில்லு வந்திருக்கு. முள்ளங்கியோடைய வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு மேலவே தெரியுது, ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த கிழங்கை நம்ம அறுவடை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கை நான் பிடுங்கி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்கள், நல்லா சைஸ் பெருசாகவே தான் இருக்குது. இந்த முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறுகிய கால பயிர் தாங்க. நம்ம நடவு பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 35-40 நாளைக்குள்ளேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் மண் ரொம்ப இறுகலாக இருக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு மண் நல்லா லூஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு கிழங்குடைய வளர்ச்சியும் பெருசாக இருக்கும். அதனால் முள்ளங்கியை நம்ம நடவு பண்ணுறதுக்கு நிலத்துல நல்லா மக்கின மாட்டு எருவு போட்டு அதுக்கப்புறம் பயிரிட்டோம்னா வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். கிழங்குடைய சைஸும் ஓரளவுக்கு நல்லா பெருசாவே இருக்கும். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா தேவை அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. பராமரிப்பே எனக்கு பொறுத்த வரைக்கும் சுத்தமா ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முள்ளங்கியை நான் நடவு பண்ணினதுலேருந்து எந்த பராமரிப்பும் பெருசாக பண்ணவே இல்லைங்க. நடவு பண்ணினதுலேருந்து தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிக்கிட்டு வந்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி கூட வந்த களை செடிகளை எதையுமே பிடுங்கல. இருந்தாலும் முள்ளங்கியுடைய வளர்ச்சி பாருங்கள் நல்லா பெருசாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4
செடி புடுங்கியிருக்கேன். இந்த நாலுமே போதும் ஒரு குழம்புக்கு. முள்ளங்கி விதை நடவு பண்ணினதுக்கு அப்புறம் எல்லா விதைகளும் ஒரே டைம்ல முளைக்கலைங்க, கொஞ்சம் டேஸ் டிஃபரன்ஸ்ல தான் முளைச்சது. அதனால நாம இதை அறுவடை பண்ணும் போதுமே எப்பப்பெல்லாம் குழம்புக்கு தேவையோ அப்பப்ப போய் அறுவடை பண்ணிக்கிட்டு வரதுக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்குது. முள்ளங்கி அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இருக்கிற இலைகளை ஆடுகளுக்கு போடலாங்கிறதுக்காக இங்க பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே முத்தி போயிடுச்சு, அதனால நாம இதை சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கும் போது இதுல பொரியல் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்துல கொஞ்சமா இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி முள்ளங்கியை பயிரிட்டு அறுவடை பண்ணி பாருங்க, ரொம்பவே சுலபமா தான் இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.